அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றினை நாம் பார்க்க இருக்கிறோம். இவர்களுடைய வரலாறு மிக ஒரு அழகிய வரலாறு. உலகத்திலே யாருக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீனால் கொடுக்கப்படாத மிகச்சிறந்த ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான். இன்னும் ஏராளமான சிறப்புகள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான். அது குறித்த முழுமையான வரலாற்றினை இந்த தொடரிலே இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன்தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பறவைகள் மொழியை கற்றுக் கொடுத்ததாகவும் மிகச்சிறந்த கல்வியை கொடுத்ததாகவும் அல் குர்ஆனிலே 27வது அத்தியாயம் 15 மற்றும் 16வது வசனங்களிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கூறுகின்றார். இந்த இருவர்களுக்கும் கல்வி ஞானத்தையும் பறவைகள் பேசக்கூடிய மொழியையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கற்றுக் கொடுத்ததால் இந்த இருவரும் மிக தெளிவானதொரு அருளாகும் எங்களுக்கு அல்லாஹ் கொடுத்ததால் என்று கூறிக்கொண்டு நன்றி செலுத்தினார்கள் என்பதையும் இந்த வசனங்களிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சுட்டிக்காட்டுகின்றார். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சோதனை ஒன்றை கொடுக்கின்றார். 38வது அத்தியாயம் 30 முதல் 35வது வசனம் வரைக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தாவூதுக்கு சுலைமானை நாம் மகனாக தந்தருள் புரிந்தோம், அவர் மிக நல்லடியார், மெய்யாகவே அவர் ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மை நோக்கி நின்றார் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்களிலே கூறிவிட்டு அடுத்த வசனத்தில் சொல்லக்கூடிய நேரத்தில் உயர்ந்த குதிரைகள் ஒரு நாளொன்று மாலை நேரத்தில் அவர் முன் கொண்டு வரப்பட்ட பொழுது அதனை பார்த்து கொண்டிருந்ததனால் சூரியன் அஸ்தமித்து அவருடைய அசர் தொழுகை தவறிவிட்டது. அதற்கு அவர், நிச்சயமாக நான் சூரியன் திரைக்குள் மறைந்துவிடும் வரையில் அல்லாவின் திருப்பெயரை நினைவு கூறுவதை விட்டு பொருளை அதிகமாக அன்பு கொண்டு விட்டேன் என்று மனம் வருந்தி அவைகளை என்னிடம் கொண்டு வாருங்கள் என கூறி அவைகளின், அதாவது குதிரைகளின் பின்னங்கால்களையும் கழுத்துகளையும் கையினால் நீதி தடவி கொடுத்தார். நிச்சயமாக நாம் சுலைமானை மற்றொரு விஷயத்திலும் சோதனை செய்து அவருடைய சிம்மாசனத்தில் ஒரு முண்டத்தை எரிந்தோம், உடனே அவர் நம்மளவில் திரும்பிவிட்டார். ஆகவே அவர், என் இறைவனே, என்னுடைய குற்றங்களை மன்னித்து எனக்கு பின்னால் யாருமே அடைய முடியாத ஒரு ஆட்சியை எனக்கு நீ அருள்வாயாக, நிச்சயமாக நீ பெரும் கொடையாளி என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்ததை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 38வது அத்தியாயம் 30 முதல் 35வது வசனம் வரைக்கும் கூறுகின்றார். அதே போல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு குதிரை ஒன்று இருந்தது. அந்த குதிரையை குறித்து அபுதாவுது என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 4284வது ஹதீஸாக நாம் பார்க்கலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு விஷயம்தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஜின்களை சைத்தான்களை வசப்படுத்தி கொடுத்த அந்த சம்பவத்தை 21வது அத்தியாயம் 82வது வசனத்திலே சொல்லக்கூடிய நேரத்தில், கடல்களில் மூழ்கி முத்து பவளம் போன்றவற்றை கொண்டு வரக்கூடிய மூர்க்க சைத்தான்களையும் நாம் சுலைமானுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தோம். இதை தவிர அவருடைய அவசியமான பல வேலைகளையும் அவை செய்து கொண்டு இருந்தன. நாம் தான் அவர்களை கண்காணித்து வந்தோம் என்பதை இங்கே அல்லாஹ் குறிப்பிட்டு அடுத்த வசனத்திலே 27வது அத்தியாயம் 17வது வசனத்தில், சுலைமானுடைய இராணுவம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஆட்சி காலத்திலே இருந்த இராணுவம் எப்படி இருந்தது தெரியுமா? அல்லாஹ் கூறுகின்றான், பாருங்கள், ஜின்கள், மனிதர்கள், பறவைகள் ஆகியவைகளில் இருந்து திரட்டப்பட்டு அவை இனவாரியாக பிரிக்கப்பட்டு அணி அணியாக புறப்பட்டன. இதுதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இராணுவம். எது? ஜின்கள், மனிதர்கள், பறவைகள். இந்த மூன்றும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இராணுவமாக இருந்தது என்றால், ஜின்களை அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுக்கிறார், பறவைகளை அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்த செய்தியை அல்லாஹ் 27வது அத்தியாயம் 15வது வசனத்திலே குறிப்பிடுகின்றார். ஜின்களுடைய வலிமை மனிதர்களை விட மிகப்பெரிய பல மடங்கு வலிமை மிக்க ஒரு படைப்பு. இந்த ஜின்னின் அற்புத படைப்பை குறித்து நாம் ஜின் என்கின்ற தலைப்பிலே இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோவிலே நாம் பார்த்து கொள்ளலாம். அதிலே குறிப்பாக
சுலைமான் அலி இஸ்லாமுடைய வரலாறும் அதிலே இடம்பெற்றுவிடும். காரணம், ஜின்னுக்கும் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் அப்படி நெருக்கமான ஒரு வரலாறு உண்டு. ஆக இதற்கு அடுத்ததாக சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் புரட்டக்கூடிய நேரத்தில் 38வது அத்தியாயம் 36 மற்றும் 40வது வசனங்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறக்கூடிய நேரத்திலே, அவர் விரும்பிய ஆட்சியை கொடுத்தோம் சுலைமானுக்கு, காற்றையும் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம், அது அவருடைய கட்டளையின்படி அவர் செல்லக்கூடிய இடங்களுக்கெல்லாம் மிக சௌகரியமாகவே அவரை சுமந்து சென்று கொண்டிருந்தது என்பதை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றான். ஆக காற்றையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசப்படுத்தி கொடுத்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்காவது செல்ல வேண்டும் என்று சொன்னால் அங்கே அவரை தூக்கி சென்றது அந்த காற்று என்பதையும் அல்லாஹ் இந்த வசனங்களிலே குறிப்பிட்டு கூறுகின்றான். ஆக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காற்று வசப்படுத்தி கொடுத்தான், பறவைகளை வசப்படுத்தி கொடுத்தான், பறவைகளின் மொழியை அறியக்கூடிய ஆற்றலை கொடுத்தான், ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தான், சைத்தான்களை வசப்படுத்தி கொடுத்தான். இப்படியாக ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆட்சியாளராக அவர்கள் துவா செய்தார்கள். எனக்கு பின்னால் யாருக்கும் கொடுக்காத ஒரு வலிமை மிக்க ஆட்சியை எனக்கு கொடுப்பாயாக. சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் கேட்ட ஒரே காரணத்திற்காக அவ்வாறே நாம் செய்தோம் என்று அல்லாஹ் அப்படி செய்ததால் அடுத்தடுத்த நபிமார்களுக்கு இது போன்ற விஷயங்களை அல்லாஹ் செய்யவில்லை. காற்றை வசப்படுத்தி கொடுப்பதோ, பறவையை வசப்படுத்தி கொடுப்பதோ, இதையெல்லாம் எந்த நபிக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்யவில்லை. காரணம், நாம் அவ்வாறே அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு செய்துவிட்டோம் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்து விட்டான் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு. மேலும் இன்னொரு படைப்பையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுக்கிறான். என்ன, 27வது அத்தியாயம் 17, 18, 19 ஆகிய வசனங்களிலே, சுலைமான் அலி இஸ்லாம் அவருடைய இராணுவம் ஜின்கள், மனிதர்கள், பறவைகள் ஆகியவையில் இருந்து திரட்டப்பட்டு அவை இனவாரியாக பிரிக்கப்பட்டு அணியணியாக புறப்பட்டன. அவை எறும்புகள் வசிக்கும் ஓர் ஓடையின் சமீபமாக வந்த பொழுது எறும்புகள் இருக்கக்கூடிய பொந்துகளுக்கு பக்கத்திலே அந்த இராணுவங்கள் வரக்கூடிய நேரத்திலே அந்த எறும்பின் புந்தில் இருந்து பெண் எறும்பு மற்ற எறும்புகளை நோக்கி, அதாவது அந்த எறும்புகளின் தலைவி எறும்புகளின் ராணி சொல்லுகின்றது, எறும்புகளே உங்களுடைய பொந்துகளில் நீங்கள் உள்ளே சென்று விடுங்கள், காரணம் சுலைமானும் அவருடைய இராணுவமும் நீங்கள் இருப்பதை அறியாமல் நீங்கள் இந்த இடத்திலே இருப்பதை அவர்கள் தெரியாமல் வந்து கொண்டிருக்கின்றார்கள், அதனால் அவர்களுடைய கால்களிலே நாம் சிக்கிக் கொள்ளுவோம், ஆகவே நீங்கள் உங்களுடைய பொந்துகளுக்கு செல்லுங்கள் என்று அந்த பெண் எறும்பு சொன்னபோது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரித்து புன்னகைத்து, என் இறைவனே, நீ என் மீதும் என் தாய் தந்தை மீதும் புரிந்த உன்னுடைய அருளுக்கு உனக்கு நான் நன்றி செலுத்த, நீ அருள் புரிவாயாக, உனக்கு திருப்தி அளிக்கக்கூடிய நற்செயல்களையும் நான் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு அருள் புரிந்து என்னுடைய கிருபையை கொண்டு உன்னுடைய நல்லடியார்களுடனும் என்னை சேர்த்து விடுவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள் அந்த நேரத்திலே. ஆக எறும்புகள் பேசக்கூடிய அந்த மொழியையும் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கற்றுக் கொடுத்தான். எறும்பு எப்படி பேசும், எறும்பு பேசுமா? நிச்சயமாக எறும்பு பேசுவதை இன்றைய ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இது குறித்து நீங்கள் இணையதளங்களிலே தேடினால் நிச்சயமாக உங்களுக்கு அதனுடைய கேள்விக்கு பதில் கிடைக்கும். ஆம், எறும்பு பேசுகின்றன. எறும்பு ஒவ்வொன்றும் தொலைத்தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய செய்தியையும் அறிவாளர்கள், அறிஞர்கள், விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய உண்மையாக இருக்கிறது. ஆக அருமை சகோதரர்களே, சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆட்சியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்தான். இன்னும் சொல்ல போனால் பக்கத்து நாட்டிலே இருக்கக்கூடிய, அதாவது சபா நாட்டின் அரசிக்கும் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் ஒரு நடந்த உரையாடலையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே குறிப்பிட்டு கூறுகின்றான். 27வது அத்தியாயம் 20 முதல் 44வது வசனம் வரைக்கும் அந்த அழகிய வரலாற்றை அல்லாஹ் குறிப்பிட்டு கூறுகின்றான். அதை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் வாய்ப்புள்ளவர்கள் அதை படித்துக் கொள்ளுங்கள். அந்த வசனங்களிலே அழகான வசனம், புரியக்கூடிய வசனம். ஒரு பறவை எப்படி ஈமான் கொள்ள செய்கின்றது ஒரு அரசியை என்பதை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு வசனம். முதல் மனிதர் வணங்குவதற்காக கட்டப்பட்ட ஆலயம் மக்காவிலே இருக்கக்கூடிய காபா. அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கட்டப்பட்ட மஸ்ஜிது நபவி. இது மூன்றாவதாக கட்டப்பட்டது உலகத்தில். அப்படி என்றால் இரண்டாவதாக கட்டப்பட்ட பள்ளிவாசல், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே 3366வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. ஆம்,
பாலஸ்தீனத்திலே இருக்கக்கூடிய மஜிதுல் அக்ஸா. சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களால் கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த பள்ளிவாசலின் சிறப்பை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே 1197 ஹதீஸாக இடம்பெறுகின்றது. மஜிதுல் ஹராம், மஜிதுல் நபவி, மஜிதுல் அக்ஸா ஆகிய மூன்று பள்ளிகளை தவிர அதிக நன்மையை எதிர்பார்த்து பயணம் மேற்கொள்ள கூடாது என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய மூன்று பள்ளிவாசல்களில் ஒன்றாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் புதுப்பிக்கப்பட்ட அந்த மஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல் இருப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள். ஆக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த பள்ளியை கட்டுவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது, அதாவது புதுப்பிப்பதற்கு உறுதுணையாக இருந்தது ஜின்கள் என்பதையும் நாம் இன்ஷால்லா அடுத்த வீடியோவிலே ஜின்கள் குறித்து நாம் இன்ஷால்லா முழுமையாக தெரிந்து கொள்ளுவோம். அதிலே குறிப்பாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறும் இடம்பெறும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு வரலாற்றினை ஒவ்வொரு தொடராக நாம் முஸ்லிம் டுடே என்கின்ற சேனலிலே பதிவு செய்து வருகிறோம். அந்த சேனலிலே சஹாபாக்களுடைய வரலாறும் அல்லாஹ்வுடைய தூதரின் வரலாறையும் நாம் பதிவு செய்து வருகிறோம். இன்ஷால்லா அந்த